Hi friends, again welcome to our channel. In the video, we will talk about the chittukurvi. That is, chittukurvi is in India. We will talk about the chittukurvi. This is the first time we will talk about the chittukurvi. We will talk about the chittukurvi. இந்த சிட்டுக்குருவி வந்து ஒரு சின்ன பேர்டுங்க. இது இங்கிலீஷில் ஸ்பேரோன்னு சொல்லுவாங்க. பெண் சிட்டுக்குருவி வந்து பொதுவாக ஆண் குருவிகளை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த சிட்டுக்குருவியுடைய மொத்த வாழ்நாள் வந்து சுமார் 5-7 வருஷம் வரைக்கும் இருக்கும். பட் ஒவ்வொரு நாட்டில் உள்ள அந்த கிளைமேட்டுக்கு தக்கப்படி இதை வாழ்நாள் வந்து மாறுபடும். மோஸ்ட்லி இந்த சிட்டுக்குருவி வந்து மனுஷங்களோட நெருங்கி இருக்க தான் விரும்பும். இந்த சிட்டுக்குருவினால் மனுஷங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. இது உலகத்தில் வந்து அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போது இந்த சிட்டுக்குருவியோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% குறைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த மொபைல் டவர்லேருந்து வர்ற ரேடியேஷனால் அந்த சிட்டுக்குருவியோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து விஞ்ஞானிகள் இப்போ அதை மறுத்துருக்குறாங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிட்டுக்குருவி வந்து மோஸ்ட்லி தானியங்கள் அதில் அந்த விதைகள் எடுத்து உணவாக சாப்பிடும். ஒரு காலத்தில் தானியங்களை வந்து வீட்டு முத்தத்தில் வந்து காய போடுவாங்க. அப்போது அங்கே வர்ற சிட்டுக்குருவியெல்லாம் தானியங்களை நல்லா சாப்பிட்டு அது சந்தோஷமாக தன்னுடைய இனப்பெருக்கம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மேலும் வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்ட அப்புறம் இந்த கழுவுற தட்டில் இருந்த அந்த பருப்பு இந்த சோத்து பருக்கெல்லாம் கூட சிட்டுக்குருவிகள் வந்து சாப்பிட்டு வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம பாத்திரம் கழுவுறது எல்லாமே வீட்டுக்குள்ளே கழுவிடுறோம், எல்லா வேஸ்ட்டும் சாக்கடையில் போய் சேர்ந்துருது. அதனால் சிட்டுக்குருவிக்கு இப்போ அதை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போயிட்டு, சரி வீட்டில் தான் அதை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி இந்த சிட்டுக்குருவி வந்து தோட்டங்களில் வயலில் போய் சாப்பிட போச்சுன்னா அங்கேயும் சிட்டுக்குருவிக்கு ஏமாத்த தான் கிடைக்கு. ஏன்னா அங்கே எல்லா பயிருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சிடுறோம். இப்படி பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுனால அந்த வயலில் உள்ள சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே செத்து போயிடுது. ஸோ அந்த பூச்சிகள் கூட அந்த இப்போ நம்ம ஸ்பேரோஸ்க்கு அதாவது நம்ம சிட்டுக்குருவிகளுக்கு உணவாக கிடைக்க மாட்டேங்கி அந்த அங்கேயும் சாப்பாடு இல்லாமல் அந்த சிட்டுக்குருவியில் ரொம்ப திண்டாடுது. தென் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த சிட்டுக்குருவிகள் வந்து நம்ம வீட்டு ஓடுக்கு இடையில் உள்ள அந்த இடைவெளி வீட்டில் உள்ள அந்த பரண்டு மாடம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடத்துல தான் கூடு கட்டி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாம் நிறையா வீடெலாம் காங்கிரீட் ஆகிட்டு நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகமானாலும் இப்போ டவுன் சைட்லலாம் அந்த சிட்டுக்குருவியில் இருந்து அதோடைய கவுண்ட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சுட்டு. ஸோ நம்ம தான் என்ன செய்யணும், அந்த சிட்டுக்குருவி தங்குற மாதிரி நம்ம வீட்டில் கூட்ட செட் பண்ணி அந்த சிட்டுக்குருவிகளை நாம் தான் காப்பாற்றணும். அந்த சிட்டுக்குருவியை காப்பாற்றுற அந்த முயற்சியில் நம்ம பங்கு கண்டிப்பாக இருக்கணும். அதனால் நம்ம வீட்டிலலாம் நீங்கள் எல்லாருமே சின்ன சின்ன அட்டைப்பெட்டியில் வைக்கோலை வச்சு அது வீட்டு வரண்டாலேயோ இல்லை பால்கனிலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரத்துலேயோ தொங்க விட்டிங்கன்னா அந்த சிட்டுக்குருவி வந்து அதில் கூடு கட்டி அது வசிக்க ஆரம்பிச்சிடும். நாம் தொங்க விட்டுற அந்த அட்டைப்பெட்டி இந்த பூனை பள்ளி இதெல்லாம் தொடாத இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ அந்த குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ள சிட்டுக்குருவியை நம்ம இந்த இனப்பெருக்கம் பண்ண அதை அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கிற பொறுப்பு ஒவ்வொருத்தனும் இருக்குது. நம்ம வீடு சின்ன வீடாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு அட்டைப்பெட்டியில் அந்த சிட்டுக்குருவிக்கு வந்து ஒரு சின்ன வீடு செட் பண்ணி வைங்க. தென் அந்த சிட்டுக்குருவிகள் குடிக்கிறதுக்கு வீட்டு பக்கத்தில் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ உங்களுக்கு வசதிப்பட்ட இடத்துல சின்ன கிணத்துல தண்ணி வைங்க. தென் வீட்டுக்கு முன்னாடி மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் அந்த தானியங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அது தூவி விடலாம். அப்புறம் அந்த தெனை உடஞ்சரிசி இதெல்லாம் ஒரு சின்ன கிணத்துல போட்டு வச்சிங்கன்னா சிட்டுக்குருவி வந்து சந்தோஷமாக சாப்பிடும். தென் அந்த சிட்டுக்குருவி பார்க்குற மாதிரி வைக்கோல் வச்சிங்கன்னா அது அந்த சிட்டுக்குருவியை எடுத்துகிட்டு போய் கூடு கட்டிக்கிடும். மொத்தத்தில் சிட்டுக்குருவி நம்ம தொந்தரவு பண்ணாமல் நம்ம அதுக்கு உதவி செஞ்சோம்னா அதுவும் நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் எந்த தீங்கும் பண்ணாமல் நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கும், நம்ம கூட வசிக்கும். அதனால் வீட்டில் சிட்டுக்குருவிகள் வந்து போக கூடுகள் அமைப்போம், சிட்டுக்குருவிகளினால் அழியாமல் பாதுகாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.